மாணவர்களிடம் நாத்திக திணிப்பு ஏன்? அர்ஜுன் சம்பத் கேள்வி. ஆன்மீகம் பேசினால் இந்துத்துவ முத்திரை குத்தப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மாணவர்களிடம் நாத்திக கருத்துக்கள் திணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் பள்ளி நிர்வாகத்தில் சார்பில் பேச அழைக்கப்பட்ட மகாவிஷ்ணு என்கின்ற சொற்பொழிவாளர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் கேள்விகள் கேட்டு இடைமறித்து விவாதங்கள் செய்துள்ளார். சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடனும் நாகரிகத்துடனும் யார் மனதும் காயப்படாதபடி சிறப்பாக இந்த விஷயத்தை கையாண்டுள்ளார். ஆனால் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை குழப்பம் ஏற்படுத்திய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவரையும் இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது மிக தவறான அணுகுமுறை. ஆசிரியர்கள் மத்தியில் ஊடுருவியுள்ள திராவிட கழக கம்யூனிஸ்ட் பகுத்தறிவு விஞ்ஞானம் என்கின்ற போர்வையில் ஆன்மீக கருத்துக்களை பேசுவதற்கே எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சூழ்நிலை உள்ளது. இதன் காரணமாக மாணவர்கள் மத்தியில் திராவிட நாட்டிய கருத்துக்கள் திணிக்கப்படுகின்றன. பிற மத பிரச்சாரங்கள் மட்டும் ஏன்? அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் நேரடியாக பைபிள் பிரச்சாரம், அதேபோல முஸ்லீம் மதர்சா பள்ளிகளில் அவருடைய மத பிரச்சாரம் நடக்கிறது. மத சார்பற்ற அரசாங்கத்தை உதவியோடு வெளிப்படையாக பிற மத பிரச்சாரங்கள் செய்யப்படுகிற பொழுது ஆன்மீகத்தை பிரச்சாரம் செய்வதற்கு கூட அரசு பள்ளிகள் தடை விதிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இந்துக்கள் தமிழர்கள் தங்களது மெய்யிலை வாய்ப்பை கொடுக்காமல் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் நடைபெறுவது இல்லை. மத்திய அரசு கல்விக் கொள்கையாக இருந்தாலும் மாநில அரசு கல்விக் கொள்கையாக இருந்தாலும் நீதி போதனை வகுப்புகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட வேண்டும். ஆனால் தமிழர்களின் நெகிழியில் ஆன்மீகம் பேசினால் கூட அதற்கு இந்துத்துவ முத்திரை குத்தி தடை ஏற்படுத்துகிறார்கள். இந்த விஷயத்தில் பள்ளி கல்வித்துறை ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்து திணிப்பவர்களை வெளியேற்றுக. குழப்பம் ஏற்படுத்திய ஆசிரியர் மாற்றுத்திறனாளி என்கின்ற காரணத்தினால் அவர் மீது அனுதாபம் உள்ளது. ஆனால் அவர் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி கல்வித்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையில் ஊடுருவியுள்ள கிறிஸ்தவ திராவிட கழக கம்யூனிஸ்ட் கருத்து திணிப்பாளர்களை வெளியேற்ற வேண்டும். அப்போதுதான் தமிழகத்தினுடைய கல்வித்தரம் உயரும். ஓய்வு பெற்ற நீதிபதி கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் சந்துரு கொடுத்த பரிந்துரைகளின் இந்துக்களின் தமிழர் சமய அடையாளங்களை மட்டும் நீக்கிட வேண்டும். முஸ்லிம் கிறிஸ்தவங்களுக்கு ஆதரவாக இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்து தமிழர்களின் ஆன்மீக ஒடுக்கம். இதேபோல இந்து சமய அறநிலைத்துறை நடத்திய அனைத்துலா முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்து தமிழர்களின் ஆன்மீகம் ஒடுக்கப்படுவது வேதனையை அளிக்கிறது. வெளிப்படையாக இந்து ஆன்மீகத்தை எதிர்க்கின்ற சுபவி, மனுஷ்ய புத்திரம், திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோருக்கு கல்வித்துறை பாடநூல் வடிவமைப்பு ஆகியவற்றில் பதவிகள் கொடுத்து ஆளும் திராவிட மாடல் அரசு துணையாக இருப்பதும் கண்கூடாக தெரிகிறது. நாத்திக கம்யூனிஸ்ட் தமிழக விரோத கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் திணிக்கும் இவர்களை கல்வித்துறையில் இருந்து வெளியேற்ற வேண்டும். இவ்வாறு அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார்.